இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் எல்லாம் நம்ம சேல் பண்ண போகிறோம். நம்ம திருப்பூர்லேருந்து இந்த சிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, வாங்க அதை நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ இங்கே திருப்பூர்லேருந்து ஈரோடு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு வந்து இப்போ கொண்டு போக போகிறோம். கொண்டு போய் ஈரோட்டிலேருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லா சிக்ஸுமே பொறிக்கிற சிக்ஸ் எல்லாமே நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் வச்சு வளர்த்த முடியாது. ஒரு 100 சிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கொஞ்சோண்டு நம்ம வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் சேல் பண்ணிடலாம். அந்த கொஞ்சோண்டு நமக்கு இருந்தாவே பண்ணை போக போக அதிகமாக டெவலப் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க, கரெக்டாக 1 மந்த் சிக்ஸ் தான். பாருங்கள், நான் கோழி தீனி மட்டும் நான் கொடுக்குறதில்ல, கோழி தீனி, கம்பு, மக்காச்சோளம், கோதுமை உடைச்சது அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். சிக்ஸ் பாருங்கள், 1 மாதத்துக்கு இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. சைஸ் கம்மி தான். அதாவது எப்படின்னா, நம்ம வெறும் கோழி தீனி மட்டுமே வச்சோம்னா சைஸ் நல்லா கொழுக்கொள்னு வந்துட்டு வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பசி பத்தாமல் நிறைய கல் மண்ணெல்லாம் சாப்பிட்டு இறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எல்லாமே கலந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொத்திக்காது. கம்பு திங்கிற வரைக்கும் மேக்ஸிமம் கொத்திக்காது. கோழி தீனி நம்ம கொஞ்சமாக தான் போடுறோம், அப்படியே போக போக நிறுத்திடுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கொத்திக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, இது நம்ம இன்றைக்கி எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறங்கிறத வாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். எதனாலலாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான், இப்போ நம்ம லோக்கலில் வந்து எல்லாருமே நம்மகிட்ட வந்து ஒரு 100 குஞ்சு பொறிக்கிட்டே போனால் 100 யாரும் வாங்க முடியாது. இந்த மாதிரி நம்ம கேட்குறவங்களுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளால் சிக்ஸ் வந்து நம்ம சேல் பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சிக்ஸ் எப்படி கொண்டு போய் கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க, பாக்ஸில் தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் கிடைக்கல, சின்ன பாக்ஸ் தான். நம்ம ஒரு சரி ஒரு 6 சிக்ஸ் தானே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சின்ன பாக்ஸ்லேயே வச்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து பியூர் ஒயிட் இருந்தால் கொடுங்க அப்படின்னாரு. நம்மகிட்ட பியூர் ஒயிட் அந்த இதில் எதுவும் இல்லை, அதனால் பாருங்கள் சிக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி அடைச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அவருக்கு டிரான்ஸ்போர்ட் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அவர் வந்து ஒரு சிக்ஸ்னாச்சும் எனக்கு பியூர் ஒயிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் சரி ஓகேங்கண்ணா நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த் சிக்ஸில் வந்து ஒரு ஒயிட் கலர் சிக்ஸ் எதுவும் கிடையாது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ஒரு 2 மாதத்து சிக்ஸில் வந்து ஒரு ஒயிட் கலர் சிக்ஸ் இருக்குது, அது ஒன்று இதில் போட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து 2 மந்த் சிக்ஸு, இதில் வந்து ஒயிட் சிக்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து ஒரு ஒயிட் சிக்ஸ் வந்து அவருக்கு நம்ம எடுத்து கொடுத்துடலாம். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று நம்ம இது தான் கொடுக்கணும் அது தான் கொடுக்கணுங்கிறது நம்ம கான்செப்ட் இல்லை. எந்த சிக்ஸ் நல்லாயிருக்கோ அந்த சிக்ஸ் நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எந்த சிக்ஸ் ஆக்டிவாக ஒயிட் இருக்கோ, நல்லா பெரிய சைஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக கோழி நல்லா பெருங்கோழி மாதிரி தெரியுது. காலும் பாருங்கள், ஈய கால் நம்ம இதை பிடிச்சி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கேட்டதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் சிக்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சிக்ஸ் இது சாவல் சிக்ஸ் மாதிரி தான் இருக்குது, நமக்கு தெரியல. நம்ம தெரியாமல் சாவல்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டு. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த கூண்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட் வந்து அந்த இடத்த கொத்திக்கிச்சு, அதனால ஏற்றிருக்கு. ஆனால் இதை பார்த்திங்கன்னா அந்த கூண்டுலே வந்து இதுதான் ஒயிட் கலரில் கொஞ்சம் நல்லா பெருங்குஞ்சுன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இதே நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டு அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம ஊர்லேருந்து. பாருங்கள்